நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த தேர்வை எழுதக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1. இந்த தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ் பாடம் வரலாறு பாடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த 2 போட்டித் தேர்விற்குமே தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு இணைத்து தான் நம்ம இந்த பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9th பயாலஜி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 9th பயாலஜியில் ஏற்கனவே ஒரு 3 பாடத்திற்கு நம்ம தகவல்கள் வினா விடைகள் சேகரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா 9th பயாலஜின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த 9th பயாலஜியில் இருக்கக்கூடிய அடுத்த பாடம், 3 பாடங்களுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 4வது பாடமாக இருக்கக்கூடியது உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம், ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம். இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 130க்கு மேற்பட்ட வினாக்களானது நம்ம தயாரிச்சிருந்தோம். அதில் முதல் பாகமாக 75 வினாக்கள் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது பாகம் 2. ஸோ இந்த பாகம் 2ல வந்து பார்த்திங்கன்னா 50 வினா விடைகள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 50 வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதோட 4வது பயாலஜியில் இருக்கக்கூடிய பாடம் முடியுது. அடுத்த பாடத்திற்கு நம்ம அடுத்த பயிற்சிகள் கொடுக்கணும். இதே போல் 9th கொடுத்து அடுத்து உங்களுக்கு 8th ஒவ்வொரு பாடம் வாரியாக அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பாடம் வாரியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பயிற்சிகளானது கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்கால பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் ஏற்ற சூழ்நிலையில் உணவை வைத்து அழுகுதல் மற்றும் கெட்டு போவதில் இருந்து அவற்றை பாதுகாக்கக்கூடிய முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. எதிர்கால பயன்பாட்டிற்கு உதவக்கூடிய வகையில் ஏற்ற சூழ்நிலையில் உணவை வைத்து அழுகுதல் மற்றும் கெட்டுப்போகுதல் இவற்றிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய முறையானது உணவு பாதுகாத்தல் இல்லை உணவு பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது. உணவு கெட்டுப்போதலுக்கு காரணமான காரணிகள் மொத்தம் எத்தனை? உணவு கெட்டுப்போவதற்கு காரணமான காரணிகள்னா 2 காரணிகள், சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் உணவு கெட்டுப்போவதற்கான காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் உள்காரணிகள், 2வது வெளி காரணிகள். அடுத்த குவெஸ்டின் அதுதான், உணவு கெட்டுப்போவதற்கான காரணிகள் காரணமான காரணிகள் 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உள்காரணிகள், சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உள்காரணிகள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காரணிகள். உணவு பாதுகாப்பு முறைகள் எத்தனை வகைப்படும்? உணவை பாதுகாக்கப்படக்கூடிய முறைகளானது 6 வகைப்படும். உணவு பாதுகாக்கக்கூடிய முறை 6 வகைப்படும். அந்த முறைகள் என்னென்ன? உலர்த்தல், புகையூட்டுதல், குளிர்பான முறையில் பாதுகாத்தல், உறைய வைத்தல், பாஸ்டர் பதனம், கலன்களில் அடைத்தல், அடித்தைன்னு இருக்கு இல்லையா, அடைத்தல், சரிங்களா, கலன்களில் அடைத்தல். ஸோ இந்த முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உணவானது பாதுகாக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி, உலர்த்தல், புகையொட்டுதல், குளிர் முறையில் பாதுகாத்தல், உறைய வைத்தல், பாஸ்டர் படனம், கலன்களில் அடைத்தல். ஸோ இந்த முறைகளில் உணவானது என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுகிறது. உணவில் உள்ள நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கப்படக்கூடிய முறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கக்கூடிய முறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலர்த்தல் முறை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ உலர்த்தல்னா என்ன? உணவில் உள்ள நீர் மற்றும் ஈரப்பதத்தை நீக்கி உணவை பாதுகாக்கப்படக்கூடியது உலர்த்தல் முறை. உலர்த்தல் முறையில் உணவு உலர்த்த பயன்படுவது கீழ்கண்டனவற்றுள் எரு, சூரிய ஒளி,
சூரிய ஒளி முறைந்தால் அந்த உலர்த்தல் முறையில் உணவானது உலர்த்த பயன்படுகிறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டனவற்றில் எது, இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி என்னென்ன உணவுகளை வந்து நம்ம நினைச்சலாம் உலர்த்தலாம், அதற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டானது ஆப்ஷன் ஏ மற்றும் பி சரிங்களா. ஆப்ஷன் ஏ மற்றும் பி தானியங்கள் மீன்கள் இது ரெண்டுமே சூரிய ஒளியை பயன்படுத்தி நினைச்சது உணர்த்தல். வெற்றிடம் மூலம் உணவை உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு தருக, ஒரு வெற்றிடத்தில் அதை பயன்படுத்தி உணவை உலர்த்துவதற்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டனவற்றில் எது என்ன, கீழ்கண்டனவற்றில் எடுத்துக்காட்டு எது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மற்றும் சி பால் பொடி மற்றும் பாலாடை கட்டி சரிங்களா. சூடான காற்றை பயன்படுத்தி உணவு உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன, சூடான காற்று சரிங்களா. ஸோ சூடான காற்றை பயன்படுத்தி உணவை உலர்த்துறதுக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டனவற்றுள் எது கேட்டிருக்காங்க. திராட்சை, உலர்கனிகள், உருளைக்கிழங்கு, சீவல் இது சூடான காற்றை பயன்படுத்தி உணவு உலர்த்தலுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இவை மூன்றுமே சரியானது. உலர்த்தல் செயலானது எந்தெந்த நுண்ணுயிரிகள் வளர்வதை தடுக்கிறது, இந்த உலர்த்தல் செயல்முறையில் எந்தெந்த நுண்ணுயிரிகள் வளர்வது தடுக்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்டீரியா சரியா, அடுத்து ஈஸ்ட்டுகள், அடுத்து பூஞ்சைகள் மோல்டுகள் சொல்லுவோம் பூஞ்சைகள். ஸோ இது மூன்றுமே உலர்த்தல் செயலானது நுண்ணுயிர் இந்த மூன்று நுண்ணுயிர்கள் வளர்வதை தடுப்பதற்கு இந்த உலர்த்தல் செயலானது என்ன செய்யுது பயன்படுகிறது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம், உணவு பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய ஆறு வழிமுறைகளில் முதல் வழிமுறையான உலர்த்தலை பற்றி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் புகையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய முறைக்கு என்ன பெயர், புகையூட்டல். இரண்டாவது முறையானது புகையூட்டல், அதற்கு எடுத்துக்காட்டு இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்கள் புகையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய முறைக்கு புகையூட்டல் என்று பெயர். அயனியாக்கும் கதிர்களான எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்கள் உணவுப் பொருட்களுக்குள் குறிப்பிட்ட அளவு செலுத்தி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பூச்சிக்கொல்லிகளை கொன்று உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படக்கூடிய முறைக்கு என்ன பெயர், அதாவது அயனியாக்கும் கதிர்களான எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்கள் இந்த கதிர்களை உணவுப் பொருட்களுக்குள் குறிப்பிட்ட அளவு செலுத்தி தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் பூச்சிகளை கொன்று உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படக்கூடிய முறைக்கு கதிர் இயக்க முறை என்று பெயர். மூன்றாவதாக இருக்கக்கூடிய முறை கதிர் இயக்க முறை. அழுகும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் பழங்களினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள் முதலியவற்றை குறைந்த வெப்பநிலையில் குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கக்கூடிய முறைக்கு என்ன பெயர், நான் குளிர் முறையில் பாதுகாத்தல், குளிர் முறையில் பாதுகாத்தல் நான்காவது வகை சரிங்களா. அழுகக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும், பழங்கள் மற்றும் அந்த பழங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள் இவற்றை குறைந்த வெப்பநிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய முறைக்கு குளிர் முறையில் பாதுகாத்தல் என்பது பெயர். டேஷ் அறை வெப்பநிலையில் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கலாம், கீழ்கண்டவற்றில் எதை அறை வெப்பநிலையில் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. வாழைப்பழம் ஆப்ஷன் பி வாழைப்பழம். டேஷ் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பழுக்க செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயலிழந்து விடுகிறது, கீழ்கண்டனவற்றில் எதை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அது பழுப்பதற்கு அதை பழுக்க செய்வதற்கு தேவைப்படக்கூடிய நொதியானது செயலிழந்து விடுகிறதுன்னு சொல்லுவாங்க, அது எது என்ன, இந்த வாழைப்பழம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ வாழைப்பழம். வாழைப்பழம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தால் நொதியானது அதிகம் செயல்பட்டு அதனால் பழத்தின் தோல் மஞ்சள் நிறத்திலிருந்து எந்த நிறத்திற்கு மாறுகிறது, மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட பழுப்பு நிறத்திற்கு மாறுகிறது. உணவை
பாதுகாத்தலில் பெரும் அளவில் பயன்படுத்தப்படும் முறை கீழ்கண்டனவற்றுள் எது? உணவை பாதுகாப்பதில் பெருமளவு பயன்படுத்தக்கூடிய முறையானது உறைய வைத்தல், ஆப்ஷன் டி, உறைய வைத்தல். உறைய முறையில் உணவு உறைய வைத்தல், அந்த முறையில் உணவு டேஷ் வெப்பநிலைக்கு கீழ் சேமித்து வைக்கப்படுகிறது, 0 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ. டேஷ் என்பது திரவ வெப்பநிலையில் உணவுப் பொருட்களை வெப்பம் மூலம் பதப்படுத்தப்படும் செயல்முறையாகும். கீழ்கண்டனவற்றுள் டேஷ் என்பது திரவ நிலையில் உணவுப் பொருட்கள் வெப்பம் மூலம் பதப்படுத்தப்படும் செயல்முறையாகும். பாஸ்டர் பதனம், ஆப்ஷன் ஏ, பாஸ்டர் பதனம். பாஸ்டர் பதன முறையில் பால் டேஷ் வெப்பநிலையில் 30 நிமிடம் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது. இதனால் பாலில் உள்ள நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுகிறது. பாஸ்டர் முறையில் எத்தனை வெப்பநிலையில 30 நிமிடங்கள் அந்த பாலானது கொதிக்க வைக்கப்பட்டு பின்பு உடனே குளிர வைக்கப்படுகிறது. இப்படி குளிர வைக்கும் செயலினால் பாலில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகிறது. அப்ப எந்த வெப்பநிலையில் அது முதலில் கொதிக்க வைக்கப்படுகிறது? ஸோ அதுதான் வினை. 63 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி, 63 டிகிரி செல்சியஸ். சில உடனடியான உண்ணும் உணவுகள் ஆகியவை டேஷுக்கு பின்னர் அதிக அழுத்தத்தில் தூய்மையான நீராவி செலுத்தப்பட்ட காற்று புகாத கலன்களில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் அடைத்து வைக்கப்படுகிறது. சரிங்களா? பதப்படுத்தப்பட்ட சில உடனடியாக உண்ணும் பொருட்களானது அதிக அழுத்தத்தில் தூய்மையான நீராவி செலுத்தப்பட்ட காற்று புகாத கலன்களில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் அடைக்கப்படுகிறது. ஸோ பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், ஆப்ஷன் ஏ. உணவுகள் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு கீழ்கண்டனவற்றில் எது அழிக்கப்படுகிறது? உணவுகளுக்கு அதிகப்படியான வெப்பநிலைக்கு அந்த உணவுகள் உட்படுத்தப்பட்டு கீழ்கண்ட எது அழிக்கப்படுகிறது? நுண்ணுயிரிகள், ஆப்ஷன் சி, நுண்ணுயிரிகள். இயற்கையாக கிடைக்கும் எந்த பொருட்கள் உணவு பாதுகாப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது? இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கீழ்கண்ட எந்த பொருட்கள் உணவு பாதுகாப்பு பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். உணவு எந்தெந்த உணவு? உப்பு, சர்க்கரை, எண்ணெய். உணவு பாதுகாக்க பதப்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறை கீழ்கண்டனவற்றுள் எது? உணவு பாதுகாக்க பயன்படுத்தப்படும் மிக பழமையான பழங்கால முறையானது உப்பினை சேர்த்தல், உப்பில் சேர்த்தல். உப்பினை சேர்த்தல் என்பது மிக பழமையான முறை. உப்பு சேர்க்கும் பொழுது உணவில் உள்ள ஈரப்பதம் எதன் மூலம் நீக்கப்படுகிறது? உப்பினை சேர்க்கும் பொழுது உணவில் உள்ள ஈரப்பதமானது சவ்வூடு பரவல் முறையில் மூலம் நீக்கப்படுகிறது. உணவுல உப்பு சேர்க்கும் பொழுது அந்த உணவில் உள்ள ஈரப்பதமானது சவ்வூடல் முறையில் என்னப்படுது? சவ்வூடல் பரவல் முறையில் நீக்கப்படுகிறது. சவ்வூடு பரவல் முறை மூலம் எதன் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது? சவ்வூடு பரவல் மூலம் கீழ்கண்ட எவற்றின் வளர்ச்சியானது தடுக்கப்படுகிறது? பாக்டீரியாக்கள், ஆப்ஷன் ஏ, பாக்டீரியாக்கள். உப்பினை சேர்த்தல் முறையில் மூலம் பாதுகாக்கப்படுவது கீழ்கண்டனவற்றில் எது? உப்பினை சேர்த்தல் இந்த முறையின் மூலம் பாதுகாக்கப்படக்கூடியது கீழ்கண்டனவற்றில் எது? ஆப்ஷன் ஏ, இறைச்சி மற்றும் மீன். ஆப்ஷன் பி, நெல்லிக்காய். ஆப்ஷன் சி, எலுமிச்சை மற்றும் மாங்காய். இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பினை சேர்த்தல் முறையில் பாதுகாக்கப்படக்கூடியது. எவற்றை பாதுகாக்கவும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது? கீழ்கண்ட எவற்றை பாதுகாப்பதற்கு உப்பானது பயன்படுத்தப்படுகிறதுனா, ஊறுகாய், கலன்களில் அடைக்கப்பட்ட உணவு. இது ரெண்டுக்குமே, ஆப்ஷன் ஏ மற்றும் பி. பழங்கள் மற்றும் பழங்களிலிருந்து பெறப்படும் ஜாம்கள், ஜெல்லிகள், பழச்சாறுகள் போன்றவற்றின் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்த கீழ்கண்ட எது சேர்க்கப்படுகிறது? பழங்கள், அந்த பழங்களிலிருந்து பெறப்படும் ஜாம்கள், ஜெல்லிகள், பழச்சாறுகள் போன்றவற்றின் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்த கீழ்கண்ட எவை சேர்க்கப்படுகிறது? சர்க்கரை மற்றும் தேன், ஆப்ஷன் ஏ மற்றும் பி. சரிங்களா? சர்க்கரை மற்றும் தேன் இவை இரண்டும் சேர்க்கப்படுகிறது. பழங்களின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையானது
உணவில் உள்ள நீரின் அளவு குறைப்பதற்கும் கனிகள் டாஷ் அடைவதை குறைப்பதற்கும் உதவுகிறது. பழங்களின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையானது உணவில் உள்ள நீரின் அளவு குறைப்பதற்கும் கனிகள் டாஷ் அடைவதை குறைப்பதற்கும் உதவுகிறது. ஸோ இதற்கான விடை என்ன? க்வெஸ்சனை நல்லா ஒரு முறைக்கு இருமுறை ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பழங்களின் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை, ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்தில் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை, அந்த உணவில் உள்ள நீரின் அளவை குறைப்பதற்கும் கனிகள் டேஷ் அடைவதை குறைப்பதற்கும் உதவுகிறது. ஸோ அது என்னன்னு கேட்டுக்கோங்க. ஆக்சிஜனேற்றம், கனிகள் ஆக்சிஜனேற்றம் அடைவதை குறைப்பதற்கும் உணவில் உள்ள நீரின் அளவை குறைப்பதற்கும் பழங்களில் ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மையானது உதவுகிறது. ஊறுகாய் எண்ணெயை சேர்க்கும் பொழுது காற்றில் உள்ள டேஷ் தொடர்பு கொள்வது தவிர்க்கப்படுகிறது. காற்று நுண்ணுயிரியோடு தொடர்பு கொள்வதை தவிர்க்க பயன்படக்கூடியது ஊறுகாய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது. உணவை பாதுகாக்கும் செயற்கை வேதிப்பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது? உணவை பாதுகாக்க பயன்படும் செயற்கை வேதிப்பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது? ஃபஸ்ட்டு சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் அமிலம் வினிகர், சோடியம் மெட்டாபை சல்பேட், பொட்டாசியம் பை சல்பேட். இது அனைத்துமே உணவை பாதுகாக்க பயன்படும் சரிங்களா செயற்கை வேதிப்பொருட்கள். நல்லா கொஞ்சிக்கோங்க, செயற்கை வேதிப்பொருட்கள் எது எது? சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் அமிலம் வினிகர், சோடியம் மெட்டாபை சல்பேட், பொட்டாசியம் பை சல்பேட். இது ஃபுல்லாமே என்னது? செயற்கை வேதிப்பொருட்கள். வேதிப்பொருட்கள் டேஷ் வளர்ச்சியை தாமதப்படுத்துவதுடன் உணவை நீண்ட காலம் பாதுகாப்புடன் வைக்க பயன்படுகிறது. ஸோ வேதிப்பொருட்கள் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தாமதப்படுத்துவதுடன் உணவை நீண்ட காலம் பாதுகாப்புடன் வைக்கவும் பயன்படுகிறது. உணவு தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? உணவு தினமானது அக்டோபர் 16ஆம் தேதி உணவு தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. உணவில் வேறு ஏதேனும் ஒரு பொருட்களை சேர்ப்பதோ அல்லது உணவில் இருந்து நீக்குவதோ கீழ்கண்டனவற்றில் எது? உணவில் வேறு ஏதேனும் ஒரு பொருளை சேர்ப்பதோ அல்லது உணவில் இருந்து நீக்குவதோ உணவு கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது. உணவு கலப்படம், உணவு கலப்பட பொருள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? உணவு கலப்பட பொருட்களானது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அப்ப உணவு கலப்பட பொருட்களின் வகைகள் எத்தனை? 1 இயற்கையான கலப்பட பொருட்கள், 2 தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், 3 தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் சரிங்களா. அப்ப இந்த கலப்பட பொருட்களானது 3 வகைப்படுகிறது. 1 இயற்கையான கலப்பட பொருட்கள், 2 தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், 3 தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் என்று கலப்பட பொருட்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. உணவில் இயல்பாக காணப்படும் இயற்கையான கலப்பட பொருள் கீழ்கண்டனவற்றில் எது? உணவில் இயல்பாகவே காணப்படக்கூடிய இயற்கையான கலப்பட பொருட்களானது வேதிப்பொருட்கள் கரிம பொருட்கள். ஸோ இது ரெண்டுமே இயற்கையாக இருக்கக்கூடியது. இயற்கையான கலப்பட பொருளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இயற்கையான கலப்பட பொருளுக்கு எடுத்துக்காட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில வகை நஞ்சு காளான்களில் காணப்படும் நச்சு பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில வகை நச்சு காளான்களில் காணப்படக்கூடிய நச்சு பொருட்கள். 2 ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் புரூசிக் அமிலம். 3 கடல் நச்சுக்கள், மீன் எண்ணெய் நச்சுப்படுதல் மற்றும் உணவில் வேறு ஏதேனும் ஒரு பொருட்களை சேர்ப்பதோ சுற்றுப்புறத்தில் காணப்படும் மாசு. ஸோ இவை அனைத்துமே இயற்கையாக காணப்படக்கூடிய கலப்பட பொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஒவ்வொன்றையுமே பார்த்துக்கோங்க. சில வகையான நஞ்சு காளான்களில் காணப்படக்கூடிய நச்சு பொருட்கள், ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படக்கூடிய புரூசிக் அமிலம்,
அப்ப நம்ம கேட்கலாம், புரூசிக் அமிலம் கீழ்கண்டனவற்றில் எதில் காணப்படுகிறதுனா, ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில், கடல் நச்சுக்கள் மீன் எண்ணெய் நச்சுப்படுதல் மற்றும் உணவில் வேறு ஏதேனும் ஒரு பொருட்களை சேர்ப்பதோ, சுற்றுப்புறத்தில் காணப்படக்கூடிய மாசு, இவை அனைத்துமே எடுத்துக்காட்டு. உணவுப் பொருட்களை கையாளும் பொழுது அதனை கலன்களில் அடைக்கும் பொழுது அறியாமையினாலோ அல்லது கவனக்குறைவினாலோ எப்பொருள் சேர்க்கப்படுகிறது? சரிங்களா, உணவுப் பொருட்களை கையாளும் பொழுது அல்லது அதன்களை அது கலன்களில் அடைக்கும் பொழுது அறியாமையினாலேயோ அல்லது கவனக்குறையினாலேயோ எப்பொருளானது சேர்க்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, தற்செயலாக தெரியாமல் சேர்க்கப்படக்கூடிய கலப்பட பொருட்கள், ஆப்ஷன் டி. டேஷ், கலப்பட பொருட்கள் லாப நோக்கத்திற்காக வேண்டுமென்றே சேர்க்கப்படுகிறது. கீழ்கண்ட எந்த கலப்பட பொருட்களானது லாப நோக்கத்திற்காக வேண்டுமென்றே சேர்க்கப்படுகிறதுனா, தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள், தெரிந்தே சேர்க்கப்படும் உணவு பாதுகாப்பு பொருட்கள் கீழ்கண்டனவற்றுள் எது? தெரிந்தே சேர்க்கப்படும் உணவுல பாதுகாப்பு பொருட்களானது ஃபர்ஸ்ட் வினிகர், சிட்ரிக் அமிலம், சோடியம் பை கார்பனேட், அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம். இவை மூன்றுமே, சரிங்களா, இவை மூன்றுமே தெரிந்தே சேர்க்கப்படும் உணவு பாதுகாப்பு பொருட்கள். தெரிந்தே பாலில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது? தெரிந்தே பாலில சேர்க்கக்கூடிய கலப்பட பொருளானது ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஆப்ஷன் ஏ, ஹைட்ரஜன் பெராக்சைடு. வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்கள் பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் கீழ்கண்டனவற்றுள் எது? வாழைப்பழம் மற்றும் மாம்பழங்கள் பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருளானது கால்சியம் கார்பனேட், சாரி கார்பைடு, ஆப்ஷன் டி. நல்லா கொஞ்சம் கால்சியம் கார்பைடு, சரிங்களா, ஆப்ஷன் டி. பச்சை காய்கறிகள் பாகற்காய், பச்சை பட்டாணி போன்றவை, சரிங்களா, பச்சை காய்கறிகள் பாகற்காய் பச்சை பட்டாணி போன்றவை பசுமை நிறத்தை கொடுப்பதற்கு டேஷ் கலந்த அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, பச்சை காய்கறிகள் பாகற்காய் பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறத்தை கொடுப்பதற்காக டேஷ் கலந்த அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகிறதுனா, காரிய உலோகம் கலந்த அங்கீகரிக்காத உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது, காரிய உலோகங்கள். காய்கறிகளில் வாடிய நிலையில் தோன்றாமல் இருப்பதற்காக சேர்க்கப்படுவது எது? காய்கறிகளானது வாடிய நிலையில் தோன்றாமல் இருப்பதற்கு சேர்க்கப்படக்கூடியது காரிய உலோகம், ஆப்ஷன் சி, காரிய உலோகம். ஆப்பிள் பேரிக்காய் போன்ற கனிகளில் மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்காக உண்ணக்கூடிய ஆனால் தீங்கு விளைவிக்கும் செயற்கை மெழுகான எவற்றை சேர்க்கப்படுகிறது? ஆப்பிள் பேரிக்காய் போன்ற கனிகளானது மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்காக உண்ணக்கூடிய ஆனால் தீங்கு விளைவிக்கும் செயற்கையான மெழுகு எவை சேர்க்கப்படுகிறது? செயற்கையான மெழுகு எவை சேர்க்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் செல்லாக், முதல் மெழுகானது செல்லாக். கார்னோபா, பாசினோபா, ஸோ இவை மூன்றுமே சேர்க்கப்படுகிறது, சரிங்களா. ஸோ என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் செல்லாக், கார்பனோபா, சாரி கார்னோபா, பாசினோபா. இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தை இயற்றியது? இந்திய அரசாங்கமானது எந்த ஆண்டு உணவு கலப்பட தடுப்பு சட்டம், 1954, எந்த ஆண்டு உணவு கலப்பட தடுப்பு விதிகள் போன்ற உணவு பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டது? 1955, சரியா. ஸோ உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 54, உணவு கலப்பட தடுப்பு விதிகள் சட்டம் 1955. உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எழுதப்பட்டது எந்த ஆண்டு? 2015 ஏப்ரல் 7, ஆப்ஷன் டி. எந்தெந்த சுகாதாரத் துறைகள் நுகர்வோர் பாதுகா
பயன்படுத்தும் பொருட்களுக்கு குறைந்தபட்ச தர நிர்ணயங்களை விதித்துள்ளது. கீழ்கண்ட எந்தெந்த சுகாதாரத்துறைகள் நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்களுக்கு குறைந்தபட்ச தர நிர்ணயங்களை விதித்துள்ளது? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் ஐஎஸ்ஐ, அக்மார்க், எஃபிஓ, எஃப்சிஐ, ஸோ இவை அனைத்தும். எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் சரிங்களா, எஃப்சிஐ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1965 பி. டேஷ் உறுதி செய்ய மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது. டேஷ் என்பது உறுதி செய்ய மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது ஆகும். தேசிய பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 54 வினாக்களானது இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 வினாக்களானது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், உங்களுக்கு இரண்டு பாகத்தையுமே இணைத்து நம்ம கொடுத்துட்டோம். முதல் பாகத்தை பார்க்காத நண்பர்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ நண்பர்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து இந்த பாடத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள், இதனை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த பகுதியை ஒரு முறைக்கு இருமுறை ரீட் பண்ணி உங்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை பெற்றிட இணைந்திருங்கள் சுபிக் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.